சென்னை வரலாறு மிகுந்த சென்னை மாநகரத்தின் மக்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் அப்படின்னு தோழர் வந்து தொடங்கினாரு. ஹைதராபாத்ல நடந்த கட்சி காங்கிரஸ்ல வந்து என்ன தோழர்கள் கேட்டாங்க சென்னைக்கு வரணும் அப்படின்னு. அப்ப காஷ்மீர்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருந்த போதிலும், என்னால வர முடியாத ஒரு சூழல் இருந்தாலுமே இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த என்னுடைய துக்கத்தையும் வருத்தத்தையும் உங்களுடனும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட தான் நான் வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். சென்னை என்பது ஒரு பல போராட்டங்கள் நடந்த ஒரு ஒரு மாநகரம், பெருமைக்குரிய பல பண்பாடுகள் மிகுந்த ஒரு மாநகரம். நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் ஒரு மிகவும் சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஏதோ முன்னாடி முன்காலத்தில் நடந்து முடிந்த ஒரு விஷயம் மட்டுமே இல்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் காஷ்மீரில் அந்த அழகிய நிலத்தின் காஷ்மீரின் வரலாற்றை தான் நான் உங்களுடன் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காஷ்மீர் வை டஸ் இட் பர்ன், ஏன் பற்றி எரிகிறது, இன்னைக்கு பற்றி எரிகிறது, என் காஷ்மீர் எரிகிறது, உங்கள் காஷ்மீர் எரிகிறது, பற்றி எரிகிறது மட்டுமல்லாமல் தொடர்ந்து காஷ்மீரில் இருந்து ஒரு ப்ளீடிங் நடக்கின்றது, ரத்தப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு கொடூரத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காஷ்மீர் ஏன் பற்றி எரிகிறது, இதை தவிர்த்திருக்க முடியுமா, இதற்கான பொறுப்பாளி யார், மக்களா அல்லது பாகிஸ்தானி மக்களா அல்லது இன்னைக்கு ஆட்சியில் இருந்து வரலாற்றில் இருந்து எந்த பாடங்களையும் கற்க விரும்பாத இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன்னாடி வந்து வச்சாரு. காஷ்மீருடைய வரலாற்றை வந்து நான் வந்து ரொம்ப நீளமாக சொல்ல முடியாது, இங்க நேரம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். இந்தியா பாகிஸ்தான் என்னும் பிரிவினை, இரண்டு நாடுகளாக பிறந்த நேரம், அந்த பிரிவினை ஏற்பட்ட நேரத்தில் இந்தியாவே பற்றி எரிந்தது. இஸ்லாமிய மக்கள், சீக்கிய மக்கள், இந்து மக்கள் என்று பல இடங்களில் பல மக்கள் மீது வன்முறைகள் ஏவப்பட்டன. அந்த சூழலில் காஷ்மீர் வாலியில் மட்டுமே மதவாத அடிப்படையில் எந்த ஒரு சிறிய வன்முறை கூட நடக்காத ஒரு சூழலை சூழல் நிலவியது என்பது வரலாற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை சொல்லும் போது காஷ்மீர் என்பது இந்தியாவிற்கே அந்த காலகட்டத்தில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சூரியனாக, ஒரு சூரிய ஒளியாக திகழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. காஷ்மீரி மக்கள் அப்போதே டூ நேஷன்ஸ், இரண்டு நாடுகள் அப்படிங்கிற இந்தியா முஸ்லிம் பாகிஸ்தான் அல்லது இந்தியா அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக இருந்த அந்த டூ நேஷன்ஸ் தியரியை காஷ்மீர் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இந்தியா, செகுலர் இந்தியாவுடன் ஒரு உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை காஷ்மீர் மக்கள் அப்போதே பார்ட்டிஷன் நடந்த அந்த கொடூர வன்முறைகள் நடந்த சம்பவத்திலேயே டூ நேஷன் தியரியை ஏற்றுக்கொள்ளாமல் செகுலர் இந்தியாவுடன் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காஷ்மீர் மக்கள் தெரிவித்தார். அந்த வரலாற்றில் மகாராஜா, ஜம்மு காஷ்மீரில் இருந்த அப்போதைய மகாராஜா கொஞ்சம் காலம் இந்தியாவுடன் சேருவதற்கு, இணைவதற்கு சற்று தாமதமாக முடிவெடுத்தார். அப்போது வந்து முஸ்லிம் மக்கள் மத்தியில் சில பேருக்கு வந்து இந்த ஒற்றுமை வேண்டாம் என்று இருந்தது போலவே ஜம்மு மக்கள் மத்தியிலும் சில பிரிவுகள் மதவாத அடிப்படையில் இந்த ஒற்றுமை வேண்டாம் என்ற அடிப்படையில் அந்த காலத்தில் இருந்து ஒரு பரிஷத், இப்போது இருக்கிற பிஜேபிக்கு முன்னால் இருந்த ஒரு ஒரு அவதாரம், அவர்களும் மக்களை பிரிப்பதற்காக அப்போதிருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான், இந்த சூழல் என்பது முக்கியம் என்றார் தோழர், இந்த சூழலில் தான் ஜம்மு காஷ்மீரில் கான்ஸ்டிடுவன்ட் அசம்பிளியில் பல முக்கியமான விவாதங்கள் நடந்து அந்த விவாதங்களின் அடிப்படையில் இந்தியன் யூனியனுக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் ஒரு விசேஷ உறவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சரத்து 370 ஆர்டிகல் 370 என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஆர்டிகல், இந்த சரத்தின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் இந்திய யூனியனுடன் அக்செஷன் என்னும் வார்த்தையை தோழர் பயன்படுத்தினார், அக்சீடானது என்று சொன்னார். மற்ற மாநிலங்கள் வந்து இந்தியா, இந்திய யூனியனுடன் மர்ஜ் ஆனதற்கும் காஷ்மீர் சரத்து 370 மூலமாக அக்சீடானதற்கும் ஒரு முக்கிய ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். 43 முறை நமது அரசியல் சாசனத்தில், அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டன. இந்த பலவீனம் தொடர்ந்தது. இந்த பலவீனம் என்பதும் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை துரோகம் என்பதை தோழர் வந்து வலியுறுத்துறாரு. இதை யாரு செஞ்சாங்க, அவர்களது குறிக்கோள் என்ன, இதனால் இந்திய தலைவர்கள் வந்து எதை சாதிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கேட்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மற்ற மாநிலங்களை விடவும் மிகவும் குறைவான சுதந்திரத்தையே, அட்டானமி சுதந்திரத்தையே காஷ்மீர் மாநிலம் என்பது
காஷ்மீர் மாநிலத்திற்கு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த உத்தரவாதங்கள் உடைக்கப்பட்டது அப்படிங்கிறதோட ஜனநாயகம் என்பது மறுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டும். காஷ்மீரில் நடந்தது பல தேர்தல்கள் என்பதே வந்து மத்திய அரசாங்கம் என்பது ஃப்ராட் மூலமாக நடத்திய, உண்மையாக ஜனநாயக முறையில் நடந்த தேர்தல்கள் இல்லை. காஷ்மீர் மக்களுக்கு இது தெரியும். பல முறை தேர்தல்கள் ஃப்ராடுலன்ஸ் ஃப்ராட் மூலமாக நடந்த பொய்யான தேர்தல்கள், மக்களின் நம்பிக்கையை பெறாத பொம்மை அரசுகளையே வந்து நிறுவினார்கள் காஷ்மீரில். இந்த விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். இதை பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள். இதை இந்த நிலைமை உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்ததென்றால் கடவுள்தான் நம்மை காப்பாற்ற முடியும், உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? ஜனநாயகமே இல்லாத ஒரு சூழல். இதை தான் காஷ்மீர் மக்கள் பல காலமாக அனுபவித்திருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு தோழர். அதே நேரம் இப்ப இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்பது முன்னையும் விட ஒரு மோசமான ஒரு அரசாக இருக்கின்றது. இந்தியாவில் இந்து மத அடிப்படையில் இந்து நாட்டாக இந்தியாவை மாற்றும் ஒரு அரசை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீர் மக்கள் நாங்கள் விரும்பி சேர்ந்த இந்தியா ஒரு செகுலர் இந்தியா. 1947 நாங்கள் விரும்பியது செகுலர் இந்தியாவை தான். அதுதான் காஷ்மீர் மக்களின் எதிர்பார்ப்பும் கனவுகளாகவும் இருந்தது. இந்த செகுலர் இந்தியாவின் வளர்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், செகுலர் இந்தியாவின் ஜனநாயகத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், இந்த அடிப்படையில் நமது உறவு என்பது இந்தியன் யூனியனுடன் வளர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலையில் மசூதிகள் இடிக்கப்படுகின்றன. மக்கள் எந்த உணவை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, எப்படிப்பட்ட உடைகளை உடுத்தலாம், மக்களின் அன்றாட வாழ்வின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதம் என்பது இன்னைக்கு இந்தியாவில் நாம் பார்க்கிறோம். இது ரவுடி கும்பல்கள் மட்டும் செய்யறது கிடையாது, இது அரசாங்கமே, மத்தியில் இருக்கும் ஒரு அரசே, அரசியல் கட்சியே, அரசே இதை வந்து செய்யும் போதும் மக்களின், சிறுபான்மை மக்களின் மீது, தலித் மக்களின் மீது பலவிதமான கொடுமைகளை நாம் அன்றாட பார்க்கின்றோம். இது எல்லாமே நடக்கின்றது. மதம் என்பது அரசியலுக்காக அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, இதையும் நாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் எல்லாத்தையுமே காஷ்மீர் மக்களும் இந்தியாவில் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொள்ளும் போது இந்தியாவுடன் தான், செகுலர் இந்தியாவுடன் தான் நாம் இணைய வேண்டும். டூ நேஷன் தியரி என்பதை, மத அடிப்படையில் ஒரு நாடு என்னும் தியரியை மறுத்த அந்த மக்கள் மனதில் இன்றைக்கு எந்த எண்ணங்கள் தோன்றும், அவர்கள் மனதில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் உருவாக்குகின்றோம். காஷ்மீரி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு துப்பாக்கியை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்னும் விருப்பம் எதுவுமே வந்து கிடையாது. கல்லெடுத்து வீசக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ விரும்பி அந்த காரியத்தை எங்கேயுமே செய்யல, சந்தோஷத்துடன் அதை செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மரணம் என்பது ஏற்படுகின்றது. காஷ்மீரின் தாய்களும் சகோதரிகளும் இதை கட்டாயமாக விரும்பவில்லை. உங்களைப் போலவே எங்களுக்கும் கண்ணியத்துடன், சந்தோஷத்துடன், நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்னும் கனவுகளை எங்கள் நெஞ்சங்களும் சுமக்கின்றன. நான் மத்திய அரசை, இன்று நம்மை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளை நான் கேட்க விரும்புகின்றேன், காஷ்மீர் மக்களுக்கு நீங்கள் என்ன அளிக்க போகிறீர்கள், என்ன கொண்டு வருகிறீர்கள் காஷ்மீர் மக்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்னாடி வைக்கிறேன். மரணத்தை தவிர பெல்லட் கன்கள் மூலமாக, துப்பாக்கிகள் மூலமாக குழந்தைகளை குருடர் செய்வதை தவிர, நீங்கள் வேறு அழிவை தவிர நீங்கள் வேறு என்ன கொடுக்கிறீர்கள் காஷ்மீர் மக்களுக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தந்திரம் என்பது காஷ்மீரின் நிலைமையை பயன்படுத்தி இந்திய மக்களை பிரிப்பது என்பது, இந்திய மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதற்கு காஷ்மீர் என்பதை ஒரு ஆயுதமாக, ஒரு உத்தியாக மாற்றிவிட்டார்கள். காஷ்மீரின் சோகத்தை பயன்படுத்துகிறார்கள் அரசியலுக்காக, மக்களை பிரிப்பதற்காக, அதன் மூலம் ஓட்டுகளை வாங்குவதற்காக காஷ்மீரின் சோகத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. காஷ்மீரின் மக்கள் இன்று வேதனையுடன், மிகுந்த வேதனையுடன் உதவிக்காக அவர்களது குரல்களை உயர்த்துகிறார்கள். எங்களை காப்பாற்றுவதற்கு யார் வரப்போகிறார்கள் என்றால் மத்திய அரசில் இருந்து யாரும் வந்து கிடையாது. ஆனால் காஷ்மீரை பற்றி சொல்லப்படக்கூடிய கதை என்பது காஷ்மீரில் தீவிரவாதிகள் தான், காஷ்மீரின் தீவிரவாதிகளை நாங்கள் கொன்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கதையை தான் சொல்றாங்க. ஆனால் இந்த தீவிரவாதிகளை உருவாக்குவது யார், ஏன் சில இளைஞர்கள் தீவிரவாதத்தை
பின்தொடர்ந்து செல்கிறார்கள், துப்பாக்கிகளை கையில் எடுக்கிறார்கள். எங்கிருந்து வருகிறார்கள் இந்த இளைஞர்கள்? இந்த கேள்விகளை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். நாங்கள் வந்து அப்போது அவ்வப்போது சமாதானத்தை உருவாக்கி விட்டோம் என்று அரசு சொல்கிறது. ஆனால் மறுபடியும் வன்முறை என்பது காஷ்மீரில் வெடிக்கின்றது. மறுபடியும் பல இளைஞர்களை கொள்கிறார்கள். இது வந்து நான் முன்வைத்து உங்கள் முன்னாடி எதற்காக நிற்கிறேன் என்றால், காஷ்மீரில் இந்தியாவின் ஒரு சிட்டிசனாக, குடிமகனாக, பெருமையுடன் எனது சகோதர சகோதரிகளாகிய உங்களை பார்த்து காஷ்மீரில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் வரலாற்றையும் தொடர்ச்சிகளையும் உங்கள் முன் வைக்கின்றேன். அதே போல ஜம்முவில் பிஜேபி கேம்பெயின் பண்ணும் போது 44 சீட்டும் எங்களுக்கு வேணும். அப்படி 44 சீட்டும் வந்துச்சுன்னா ஜம்மு மக்களை பார்த்து அவர்கள் சொன்ன விஷயம், காஷ்மீரில் இருந்து, காஷ்மீரி மக்களில் இருந்து உங்களை நாங்கள் பிஜேபி அதாவது காப்பாற்றுவோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப இந்த இரண்டுக்கும், பிஜேபிக்கும் பிடிபிக்கும் இருந்த அரசியல் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்பது மிக முக்கியமான வித்தியாசம், பெரிய ஒரு வேறுபாடு. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு இருவரும் சேர்ந்து மாநில கைகோர்த்து கொண்டு மாநில அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் ஜம்மு காஷ்மீரில். இதற்கு இந்த அடிப்படையில் வேறு அதிகாரத்திற்கான ஒரு பசி என்பதை தவிர, அதிகாரத்திற்கான ஒரு வேட்டை என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவர்கள் ஒன்று வருவதற்கு, ஒற்றுமையாக வருவதற்கு வேற எந்த அடிப்படையும் கிடையாது. 2016 நடந்த எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டு வந்து வேக்கண்ட் ஆச்சு. ஃபரூக் அப்துல்லா ஸ்ரீநகரில் எலெக்ஷனை வந்து வின் பண்ணாரு, ஜெயிச்சாரு. ஆனா 7% ஓட்டு மட்டுமே, மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டாங்க. அதற்கு காரணம் மக்களின் விரக்தி அப்படிங்கறத சொன்னாரு. மெஹ்பூபா சவுத் காஷ்மீரில் மிட்டம் போல் இடைக்கால தேர்தல், அவங்க வந்து நிற்க வேண்டிய இடைக்கால தேர்தல் என்பது பார்லிமெண்ட்டுக்காக தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சவுத் காஷ்மீரில் தான் இப்போது கலவர பூமியாக இருக்கின்றது. தேர்தல் அங்கு நடத்தவே முடியாது. மக்களின் கோபமும் கொந்தளிப்பும் அந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் இருக்கின்றது. இந்த சூழலில் யார் என்ன தவறை செய்தார்கள் அப்படின்னு நீங்க மோடியை கேட்டீங்கன்னா, மோடியுடைய பதில் வந்து பயங்கரவாதம், கிராஸ் பார்டர் பயங்கரவாதம், அதாவது பாகிஸ்தானில் இருந்து ஏவி விடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு பதிலோட அவர் முடிச்சிருவாரு. இதற்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாம செய்யறோம், ஆர்மி மூலமாக ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படிங்கறது அவரு பதிலாக கொடுப்பாரு. காஷ்மீரின் இளைஞர்கள் ஆர்மி, இந்தியன் செக்யூரிட்டி போர்ஸ் போகும்போது கல்லெடுத்து வீசுகிறார்கள். இந்த கற்களை எடுத்து வீசுவதற்கும் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய பணம் தான் காரணம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி பண மதிப்பு இழப்பு, டிமானிட்டைசேஷனை மத்திய அரசு இந்தியாவில் செய்தது. இதுவும் ஒரு பொய் தான். ஏனென்றால் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இந்த ஆண்டும் வன்முறை, இந்த வன்முறைக்கான முடிவை நம்மால் பார்க்க முடியவில்லை. முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய தகவல், இந்த வன்முறையின் அடிப்படை அடித்தளம் மக்களின் கோபம் கொந்தளிப்பு என்பது அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றதே தவிர இது நிறுத்தப்படவில்லை. சிச்சுவேஷன் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். இந்த சூழல் நெருக்கடி என்பது கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலவரம் என்பது நார்மலுக்கு வரவில்லை அப்படிங்கறத சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் என்கவுண்டர், ஆர்மி மூலமாக இளைஞர்கள், காஷ்மீரி தீவிரவாதிகள் கூட கொல்லப்படக்கூடிய அந்த இடங்களில் ஆயிரக்கணக்கில், 100 கணக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார், ஆயிரக்கணக்கில் காஷ்மீர் மக்கள் கூறுகிறார்கள் அவர்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக. அந்த அளவுக்கு இன்னைக்கு நடக்குது அப்படின்னா, இன்றைக்கான அரசு ஏற்படுத்திய இந்த சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தமிழ்நாட்டு மக்களிடம் அவர் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், இந்த அரசை பதில் சொல்ல வைக்க வேண்டும். இந்த நமக்குள் இருக்கக்கூடிய பாசத்தையும் பந்தத்தையும் குலைக்கும் இந்த அரசியல் தந்திரத்தை நாம் உடைக்க வேண்டும். அரசியல் மதவாதத்தையும் மனிதர்கள் ஒருவருக்கு எதிரான மற்றவருக்கு எதிரான இந்த துவேஷத்தையும் வளர்க்கும் அரசியலை நாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். காஷ்மீரி மக்களுக்கு வன்முறை என்பது ஒரு தீர்வு இல்லை, இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இல்லை என்பதை புரிந்து கொண்ட மக்கள் தான் காஷ்மீரி மக்கள். வன்முறையை விரும்பி வன்முறையை கையாளக்கூடிய மக்கள் கிடையாது. அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கல்விக்கான வாய்ப்புகள் வேண்டும், நல்ல வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் வேண்டும், உங்களைப் போலவேதான். ஆனால் அவர்கள் விரும்பக்கூடிய விஷயம், இந்தியாவில் இருந்து இந்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், மற்ற மாநிலங்களின் மக்கள் அவர்களது வேதனையை, வலியை, அவர்களது சூழலை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களது சோகங்களையும் வலிகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளவும் வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் முன்வர வேண்டும், நீங்களும் முன்வர வேண்டும் என்பதை
தோழர் முன்வைக்கிறார், அரசுகளால் செய்ய முடியாத விஷயத்தை, அரசுகள் செய்யாத விஷயத்தை மக்களால், ஒன்றுபட்ட மக்கள் சக்தியால் செய்ய முடியும் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் நான் சொல்கின்றேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அறிவுஜீவிகள், இளைஞர்கள் அனைவருமே ஒன்றுபட்டு காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும். அதாவது காஷ்மீர் இந்தியாவை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றோம், நாம் காஷ்மீரை இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தில் இருக்கின்றோம். அதனால் காஷ்மீரை இந்த பிரிவில் இருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்காக நாம் ஒன்றுபட்டு கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், காஷ்மீரில் நடக்கக்கூடிய அரசு ஆர்மி மூலமாக மக்களின் மீது நடத்தக்கூடிய வன்முறைகளையும், கொடுமையான ஜனநாயக உரிமை மீறல்களையும், மனித உரிமை மீறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். காஷ்மீரின் இளைஞர்களை பெல்லட் துப்பாக்கி மூலமாக குருடர்களாக மாற்றும் ஒரு கொடுமையை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். தனது மக்கள் மீதே அரசு பயன்படுத்தக்கூடிய பயங்கரவாதத்தை அரசு நிறுத்த வேண்டும். அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி உரையாடல்களை உடனடியாக தொடங்க வேண்டும். அனைத்து மக்கள் என்று சொல்லும் போது பாகிஸ்தானையும் கட்டாயமாக அழைக்க வேண்டும். வரலாற்றில் பல நேரங்களில் பாகிஸ்தான் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்ற ஒரு உண்மை இருந்தாலுமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும். தென்கொரியா வடகொரியா ஒன்றாக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி வரும்போது ஏன் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை செய்யக்கூடாது? இன்னும் ஒரு வருத்தமான ஒரு அத்தியாயம் காஷ்மீரின் வரலாற்றில், ஒரு குழந்தை, ஒரு இளம் குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதில் இந்த கொடூரம் ஒரு பக்கம் இருந்தால், அதையும் விட கொடுமை என்னவென்றால், ஆட்சியில் இருக்கும் ஆட்சியாளர்களின் மௌனம். அவர்கள் ஒரு கள்ள மௌனம் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஜனவரியில் நடந்த சம்பவம், இதை பற்றி ஏப்ரல் மாதத்தில் இந்திய நாட்டு பிரதமர் பேசியிருக்கிறார். அதுவரை அவரது துக்கத்தையோ துயரத்தையோ சொல்லுவதற்கான நேரமோ வாய்ப்போ அவருக்கு கிடைக்கவில்லை. இதுதான் நமது குழந்தைகளின் வருங்காலமாக இருக்க வேண்டுமா? யார் குழந்தை இந்த குழந்தை? இந்த குழந்தைக்கு நடந்த இந்த கொடூரத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த குழந்தையின் இந்த துயரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தோழர் வந்து கேட்டுக்கிறாரு. இதை பார்க்கும் போது, இந்த சம்பவத்தை, இந்த கொடூரத்தை பார்க்கும் போது, மதம் மூலமாகவோ அல்லது சாதி மூலமாகவோ இதை நாம் பார்ப்பது அதையும் விட ஒரு கொடூரம், ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஆனால் இன்னைக்கு இருக்க காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் அந்த குடும்பத்தின், பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர்களின் துக்கத்தை கூட பகிர்வதற்கு முன் வரவில்லை என்பதுதான் உண்மை. இது வந்து எங்கேயோ நடந்த ஒரு சம்பவமாக மட்டும் நாம் பார்க்க கூடாது. இதற்கான அரசியல் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குஜ்ஜர் பக்கர்வால் என்று சொல்லப்படக்கூடிய மக்களை கத்துவாவில் இருந்து விரட்டுவதற்காக, அவர்கள் அந்த மண்ணில் இருந்து விரட்டுவதற்காக நடத்தப்பட்ட கொடுமைதான் இந்த சம்பவம். இதையும் விட ஒரு கொடுமை என்னவென்றால், அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, அரசு மந்திரிமார்களே வந்து இதற்கான, இந்த குழந்தைக்கான நீதி கிடைக்க கூடாது என்பதற்காக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்து ஏக்தா மஞ்ச் என்னும் பெயரில் ஒரு குழுவை உருவாக்கி மீண்டும் மதத்தை பயன்படுத்தி, எதற்காக என்றால், அந்த குழந்தையின் பெற்றோருக்கு ஒரு ஆதரவை தெரிவிப்பதற்காக கிடையாது, இந்த சம்பவத்தை செய்த இந்த கொடூர மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காகவே இந்து ஏக்தா மஞ்ச் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நேரங்களில் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் என்பது ஒரு மிக செயல் வீரர் மிகுந்த போலீஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட, இந்த சூழ்நிலையில் மட்டும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இதை விசாரிக்க கூடாது, சிபிஐ கையில் மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இதையும் தோழர் வந்து கண்டிக்கிறார். பார் கவுன்சில், அதாவது ஜம்முவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ், நீதித்துறையிற்காக செயல்படக்கூடியவர்களே போலீஸ் வந்து கோர்ட்டில் கேஸை சலான் கூட பதிவு செய்ய முடியாத அளவிற்கு அங்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். அப்போ நான் கேட்க விரும்பும் கேள்வி என்கிறார் தோழர், யார் பக்கம் நாம் நிற்கின்றோம்? அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் பக்கம் நாம் நிற்கின்றோமா, அந்த குற்றவாளியின் பக்கம் நாம் நிற்கின்றோமா என்பது கட்டாயமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த
நெருக்கடி, இப்ப காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தையும் சேர்ந்துதான் சொல்கிறார், இந்த நெருக்கடியின் காரணமே அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்மை, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது மக்களுக்கு, அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. மக்களின் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய சில அத்தியாவசிய அடிப்படை முயற்சிகளை உடனடியாக அரசு எடுக்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையை வளர்ப்பது மூலமாக தான் நாம் முன் செல்ல முடியும், இந்த சூழல் இந்த நெருக்கடியை விட்டு நாம் முன்னே வர முடியும், ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். குஜ்ஜர் பக்கர்வால் மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாடோடி மக்கள், அவர்கள் தேசப்பற்றுக்காக பேர் போன மக்கள், தேசப்பற்று மிகுந்த மக்கள். அவர்களுக்கு நாம் என்ன மெசேஜ், நாம் என்ன சொல்ல வருகிறோம் இந்த சம்பவம் மூலமாக? நாம் மௌனம் காத்தால் அந்த மக்களுக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? மக்களை இந்தியாவை அழிப்பதற்காக, ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே இந்திய மக்களின் ஒற்றுமையை அழித்தவர்களுக்கு எதிராக நாம் அனைவருமே ஒன்றாக கூட வேண்டும், நம் குரலை உயர்த்த வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் காஷ்மீரையும் காப்பாற்ற வேண்டும், இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும், பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டும், நம் வருங்காலத்தை பாதுகாக்க